ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹெட்லைட் கிரிக்கெட். ஐபிஎல் 2020 ஃபிஃப்டீன்த் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராயல் சன்ஸ் பெங்களூர் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இடையே அபுதாபி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுங்க. அபுதாபி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து லாங் பவுண்டரிஸ் கொண்ட கிரவுண்டுன்னு தெரிஞ்சது தான் இந்த ஐபிஎல். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து 3:30 இந்தியன் டைம் படி மேட்ச் ஆரம்பிக்க போகுதுங்க. செகண்ட் இன்னிங்ஸில் டியூ ஃபேக்டர் இருக்கும்னு எல்லாம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு மேட்சாக தாங்க இருக்கும். ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன்ஸ் பற்றி பார்ப்போம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை பொறுத்தளவுக்கு வந்து இது ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க எவ்வளோ ரன் அடித்தாலும் அவங்க பவுலர்ஸ் வந்து அதை கண்டெயின் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க. அதுதான் அவங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த காரணத்துக்காகவே கிறிஸ் மோரிஸை வந்து அவங்க வந்து அதிக இடத்துக்கு எடுத்தாங்க. ஆனால் அவர் இன்ஜுரி காரணமாக இன்னும் பிளேயிங் லெவனில் வராமல் இருக்காருங்க. அவரோட ஃபிட்னஸை பற்றி இன்னும் வந்து முழுமையான தகவல் இல்லாதனால இந்த மேட்ச் வந்து லாஸ்ட் மேட்ச் இந்த பிளேயிங் லெவன் தான் இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க டீமில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஏபிடி வில்லியர்ஸ், அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஜாப்ஸும் பண்ணுறாரு, அதே மாதிரி பேட்டிங்கும் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தாங்க இருக்குது. அவர் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்க கூட வரலைங்க கிராம்ஸ் அண்ட் டீஹைட்ரேஷன் காரணமாக. ஸோ வந்து குர்கிரீத் சிங் மான் அப்படிங்கிற ஒரு பிளேயருக்கு பதிலாக அவங்க டீம் வந்து ஒரு பியூர் விக்கெட் கீப்பரை உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு தாங்க இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமில் வந்து ஸ்மித்து வந்து ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஒரு சர்ப்ரைஸ் மூவ் ஒன்று பண்ணாருங்க. அதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவர் வந்து அவரை டாப் ஆர்டராக ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு. அது சார்ஜா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. ஆனால் துபாய் அபுதாபி போன்ற பெரிய கிரவுண்டில் இனிஷியலாக அவர் டாப் ஆர்டரில் ஆடி அவர் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாருனா அவங்க டீம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மிடில் ஆர்டரில். ஸோ திரும்ப அவரோட இதை வந்து பிராக் பண்ணுவாரா, அதாவது அவர் திரும்ப மிடில் ஆர்டர் பொசிஷன்லேயே ஆட போகிறாரா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணுங்க. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ராபின் உத்தப்பா, இவரை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு டாப் ஆர்டரில் சக்ஸஸ்க்காக தான் அவங்க வந்து அதிக ரேட் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்தாங்க. ஆனால் அவர் டாப் ஆர்டரில் யூஸ் பண்ணாமே இருக்காங்கங்க. யாஸ்வி ஜெய்ஸ்வால், ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்து அவரையும் ட்ராப் பண்ணாங்க. ஸோ வந்து டாப் ஆர்டரில் இந்த மாதிரி ரெண்டு பேர்ல யாருக்காவது சான்ஸ் கொடுத்து அவரை உள்ளே கொண்டு வருவாங்களா? ஆறு மனநோரா ஒருத்தர் இருக்காருங்க, அவரும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ இந்த மாதிரி சான்சஸ் கொடுத்து ஸ்மித்து மிடில் ஆர்டர் போவாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் இருந்துட்டு தாங்க இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து அவங்க மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்காங்க. பிரியம் கார்க்கும் ஃபார்மில் இல்லை, அது மாதிரி உத்தப்பாவும் ஃபார்மில் இல்லை. ஸோ இந்த ஆர்டரை மாற்றி இவங்க யாராவது பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குங்க. மற்றபடி ஃபாரின் பிளேயர்ஸ்லேயும் இந்தியன் பவுலர்ஸ்லேயும் சேஞ்சஸ் இருக்க சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. சில பிளேயர்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி பார்ப்போம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவங்களோட பேட்டிங் ஆர்டர்னாவே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது யார் யாருன்னா விராட் கோலி அண்ட் ஏபிடி வில்லியர்ஸுங்க. இவங்க ரெண்டு பேர்த்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி இந்த சீசனில் ஃபார்மில் இல்லாமல் தான் இருக்காரு. ஆனால் ஏபிடி வில்லியர்ஸ் அவரோட சிறந்த ஃபார்மை காட்டிகிட்டு இருக்காருங்க. இந்த ரெண்டு பேட்ஸ்மேனுமே ஸ்ரேயஸ் கோபால் அப்படிங்கிற ராஜஸ்தான் பவுலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகவே இருக்காங்க. விராட் கோலி வந்து 3 விக்கெட் விட்டுருக்காருங்க. அதே மாதிரி டி வில்லியர்ஸ் வந்து 4 வந்து ஸ்ரேயஸ் கோபால்கிட்ட விக்கெட் கொடுத்துருக்காருங்க. ஸோ இவங்களுக்கு வந்து மிடில் ஓவர்ஸில் ஸ்ரேயஸ் கோபால் ஓவர் வந்து ஒரு டஃப்பாகவே தான் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு லெக் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா சஹால். சகால் பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை இது வரைக்கும் வந்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஃபார்மில் இருக்க பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதே சஞ்சு சாம்சன். அவர் வந்து சகாலுக்கு ஆப்போசிட்டாக 3 விக்கெட் விட்டுருக்காரு. இது வரைக்கும் சகால் வந்து சஞ்சு சாம்சனுக்கு ஆப்போசிட்டாக 23 தாங்க கொடுத்துருக்காரு. ரெண்டு டீம்லையுமே லெக் ஸ்பின்னரோட ஆதிக்கம் வந்து அதிகமாக தாங்க இருக்குது. ராயல் சன்ஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மேட்ச்சில் ஜாம்பாவும் இருக்கார், அதே மாதிரி சகால் இருக்கார். ஸோ வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டஃப்பாகவே தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாங்க. அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே பவர் பிளேயில் இது வரைக்கும் ஒரு விக்கெட் தாங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஏதாவது ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் இல்லை பவர் பிளேயில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியே ஆகணுங்க ரெண்டு டீமுமே. நெக்ஸ்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்தளவுக்கு வந்து ஈஸியாக 140+ போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க. அவர் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் ஒரு ஓவரும் மிடில் ஒரு ஓவரும் டெப்த்தில் வந்து 2 போட்டுட்டு இருக்காருங்க. ஆனால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கண்டிப்பாக வந்து ராயல் சன்ஸ் பெங்களூருக்கு ஆப்போசிட்டாக அவங்க மாற்றியே ஆகணுங்க. ஏன்னா அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் ரன்ஸில் 70% ரன்ஸை அவங்க ஓப்பனர்ஸ் தாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது படிக்கல் அண்டு ஏரன் ஃபின்ச் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அவங்க டீமில். ஸோ இனிஷியலாகவே ஒரு பிரேக் த்ரூ வந்து அவங்க டீம் கொடுத்தே ஆகணுங்க. அதனால் ஜோஃப்ராஜர் வந்து பவர் பிளேலேயே வந்து கண்டிப்பாக முன்னாடி போட்டே ஆகணும். இவர் பவர் பிளேயில் இது வரைக்கும் 5 25 தாங்க கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இவர் பவர் பிளேயில் 100 எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறதுல வந்து அவங்க டீமுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரன் ஃபின்ச், ஏரன் ஃபின்ச்சை பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க டீமில் வந்து இது வரைக்கும் நடந்த 3 பவர் பிளேயில் அவர் வந்து அவர் விக்கெட்டை கொடுக்கவே இல்லைங்க. அதாவது வந்து ஒரு ஓப்பனர் வந்து ஐபிஎல்ல வந்து பவர் பிளேயில் அவுட் ஆகாமல் இருந்ததுன்னா அது ஏரன் ஃபின்ச் மட்டும்தாங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பிளேயர் பார்த்தீங்கன்னா ஏபி டி வில்லியர்ஸ். இவரை அடித்தா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஜெயிக்குதுங்க. அதாவது வந்து இவங்க ஜெயித்த லாஸ்ட் 10 மேட்ச்சில் 8 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க ஏபி டி வில்லியர்ஸ். அதில் 5 மேட்ச் இவர் நாட் அவுட்டாகவும் இருந்திருக்காரு. ஸோ இவர் அடித்தாருன்னா அவங்க டீம் கண்டிப்பாக வின் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் இந்த மேட்ச்சில் மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ராஜ்புட். இவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா இவரோட 100 T20 விக்கெட் எடுக்க ஒரு பிளேயராக இருக்க போகிறாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.